தீமைகள் நம்மை நெருங்காமல் அது அரணாக இருந்து காக்கிறது. அச்சத்தை போக்கி தைரியத்தை தருகிறது. நேரம் நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் நம்மிடம் உள்ள அச்சத்தை போக்கி சஞ்சலத்தை போக்கி தைரியத்தை தருகிறது. அதே சமயம் நம் சாயப்பாதான் நமக்கு அவரின் மேல் உள்ள பக்தியின் காரணமாக நம் சிந்தனையை தூண்டி நம்மை நல்வழியில் சிந்திக்க வைத்து நம் மனசஞ்சலத்தை போக்கி வழிகாட்டுகிறார். அதே சமயம் நம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வெளியே வர வழி செய்து கொடுக்கிறார். ஆகவேதான் நாம் கூர்மையான அறிவை பெற்றிருந்தாலும் பயனில்லை. தர்ம நியாயங்களோடு நாம் வாழ்ந்து வந்தால், தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து வந்தால், பாபாவின் ஆசீர்வாதம் பெற்று அன்பு பிள்ளையாக நீ மாறிவிடுவாய். அப்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது, விதியும் உன்னை வசப்படுத்த முடியாது. அப்போது எல்லாவற்றிலும் உனக்கு சாயி பாபாவின் ஆசீர்வாதத்தால் வெற்றி கிடைக்கும். அச்சமயம் உன் வாழ்வில் சஞ்சலம் இருக்காது, கவலை இருக்காது, நிம்மதியாக வாழ்வாய். வேண்டியதை பெற்று வளமோடு வாழ்வாய். சாயி பாபாவை நம்பு. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.